விழுப்புரம் அருகே தாயை பழிவாங்கும் நோக்கில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவண்ணை நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொட்டகையில் குளித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பெண்ணின் கணவருக்கும் சேகருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சேகர் அப்பெண்ணின் 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி சிறுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே போதை பவுடர் கலந்த கள் விற்கப்பட்ட பானைகளை போலீசார் உடைத்து அழித்தனர். வி அலம்பழம், பெத்தா சமுத்திரம், தோட்டப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் தென்னை மரங்களில் பதநீர் என்ற பெயரில் போதை தரும் கள் இறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் போதை பவுடர் கலந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் அங்கிருந்த கள் வைக்கப்பட்ட பானையை உடைத்து அனுமதியின்றி கள் இறக்கிய பழனிவேல் என்பவரை கைது செய்தனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் சாலை ஓரங்களில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தொகுதியில் தேர்தலை ஒட்டி டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சாக்கு மூட்டைகளில் மறைத்து வைத்து சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதனை இளைஞர்கள் முதல் முதியவர் வரை காத்திருந்து காலையிலேயே வாங்கிச் செல்லும் நிலைமை ஈரோடு கிழக்கு தொகுதியில் சர்வசாதாரணமாக காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது.